வெளித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ரணில் அனுர சஜித்தை தொடர்ந்து ஜாலில் நாமல் சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் பரப்புரை கூட்டங்கள். தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. அரச தலைவர் தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள். திமுகவை மிரட்டுவதற்காகவே மது ஒழிப்பு மாநாடு, மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவிப்பு. காசாவில் ஸ்டேல் தாக்குதலில் ஐநா பணியாளர்கள் பலி, 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்த எந்தவொரு அரச ஊழியர்களும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூலம் வாக்களிப்பை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 1 வாரம் உள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்பு கடந்த 4, 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்றிருந்தது. குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்றும் இன்றும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டன. இதனால் இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தும் வாக்காளர்களை தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கோ அல்லது பிரதேச செயலகத்திற்கோ சென்று வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தது. எவ்வாறாயினும் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்த எந்தவொரு அரசாங்க ஊழியர்களும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாதென தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் பல பகுதிகளிலும் தேர்தலின் பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்படவுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கிளர்ச்சியொன்று ஏற்படலாம் என செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர். இந்த நிலையிலேயே தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க வேண்டியிருந்தால் முப்படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என்று மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நாள் மற்றும் தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்பு கடமைகளில் காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபடவுள்ளனர். எனினும் தேவை ஏற்படும் பட்சத்தில் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருக்கும் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காவல்துறையினரின் கோரிக்கைக்கமைய இராணுவத்தினர் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு படைகளின் பிரதானி அனைத்து பாதுகாப்பு படை தளபதிகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவதற்காக 54,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். வாக்குச்சாவடிகள், வாக்கெண்ணும் மையங்களை நிர்வகித்தல், வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படுவதை கண்காணிப்பது, அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பது, அசம்பாவிதங்களின்றி தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வது போன்ற பணிகளுக்காக நாடு முழுவதும் காவல்துறையினர் நிறுத்தப்படவுள்ளனர். செப்டம்பர் 21 வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை வாக்களிப்பு நிலையங்களிலோ அல்லது வாக்கெண்ணும் நிலையங்களிலோ குழுக்கள் கூடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கொழும்பு நகரின் பல முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வன்முறைகளில் ஈடுபடலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி வன்முறையில் ஈடுபடும் என தொடர்ந்தும் சில தரப்பினர் தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொருவரும் 50% வாக்குகளை பெறமாட்டார்கள் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் 2வது விருப்பத் தெரிவு மூலம் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் என்ற நிலை உருவாகியுள்ளமை இறுதி முடிவை அறிவிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். இதனால் 2வது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் காலப்பகுதிக்குள் கிளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
இந்நிலையில் 18ஆம் தேதி தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்ததும் ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என தெரிவித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா, தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களே வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர் என காண்பிக்க சில தரப்பினர் முயல்வார்கள் என தெரிவித்துள்ளார். பிரதான கட்சிகள் தங்கள் தேர்தல் மேடைகளில் தேசிய மக்கள் சக்தி வன்முறையில் ஈடுபடும் என தொடர்ந்தும் தெரிவித்து வருவதாகவும், இதனால் அந்த அரசியல்வாதிகள் வன்முறைகளில் ஈடுபடக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதிக்கு பின்னர் பரப்புரைகளில் ஈடுபட முடியாத சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் வன்முறையில் ஈடுபடுவார்கள் என்ற எந்த சந்தேகமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலினூடாக மக்கள் நாட்டினதும் தத்தமது எதிர்காலத்தினையும் கருத்தில் கொண்டு சிந்தித்து தமது வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவார்களாயின் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் சிறப்பான பொருளாதாரத்துடன் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பு உருவாக்கிக் கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிடைக்கப்பெற்றுள்ள சந்தர்ப்பத்தை மக்கள் தவறவிட மாட்டார்கள் எனவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த 1.5-2 வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ, அதாவது உங்களுக்கு தெரியும், அவர் பொறுப்படுகிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை, கியூவும் வரிசையும் ஒன்று தான். கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும்ன்றதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். அப்போ கியூ வரிசையில் நின்றவர், பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், மருந்து வகையாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய இருப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் விலைகள்லையும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் வடக்கிற்கு பயணம் செய்யும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகளை மையமாக கொண்டு தென்பகுதி வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாகாணத்திற்கு பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார திசா நாயக் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பிரதான வேட்பாளர்கள் வடக்கில் பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது யாழ்ப்பாணம் ஆரியகுளத்தில் உள்ள நாகவிகாரைக்கும் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்ஷ நெல்லை ஆதீனத்திற்கு சென்று நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பிரம்மச்சாரியார் சுவாமிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட நிலையில் நெல்லை ஆதீன குருமுதல்வரால் நாமல் ராஜபக்ஷவிற்கு நினைவாக நந்தி கொடி வழங்கப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் யாழ்மறை மாவட்ட ஆயரிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர் தரப்பை சார்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வீரசிங் மண்டபத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இனமத பிரச்சினைகளை முன்னிறுத்தி தேர்தலை நடத்த மாட்டோம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முஸ்லிம் மக்களுக்கு இறந்தோரின் உடல்களை அடக்கம் செய்யும் உரிமையை சட்டத்தின் மூலம் வழங்கவுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஏனைய தலைவர்கள் தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் போது தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வருவதாகவும் கல்முனையில் இடம்பெற்ற கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத வேளையில் அனைத்து தேவைகளையும் பெற்றுத்தந்தேன். உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாது போன வேளையில் எதிர்பார்ப்புகளை மீட்டு தந்தேன். மக்களின் கஷ்டங்களை வேடிக்கை பார்ப்பது கஷ்டமானதாக இருந்தது. வேறு எவரும் இந்த பொறுப்பை ஏற்க வராத வேளையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்னிடம் இந்த பொறுப்பை கையளித்தார். சஜித்துக்கும் அனுரபிற்கும் மக்களின் கஷ்டங்கள் புரியவில்லை. மக்கள் கஷ்டத்தில் இருந்த வேளையில் இந்த நெருக்கடியில் கைவிட மாட்டோம் என்று கூறினர். அவர்களின் மனச்சாட்சி இன்று என்ன சொல்கிறது? இப்போதுதான் மக்களை பற்றி நினைவுக்கு வந்ததா? இன்று நான் ஜனாதிபதியாக இருப்பதால் இந்த தேர்தலில் இனவாதமோ மதவாதமோ பேசப்படவில்லை.
மாறாக பொருளாதாரம் பற்றி பேசப்படுகிறது. முஸ்லிம் மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு தந்திருக்கிறேன். நல்லடக்கம் செய்யும் உரிமை சட்டத்தினால் உறுதி செய்திருக்கிறேன். முன்னெடுக்க வேண்டிய ஏனைய பணிகளையும் செய்து முடிப்பேன். நான் ஒருபோதும் தேர்தலை இலக்கு வைத்து பேசுவதில்லை. முஸ்லிம்கள் வர்த்தகம் விவசாயம் செய்கின்றனர். அவை இரண்டும் இல்லாவிட்டால் முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சியடையும். எனவே அவை இரண்டையும் வளப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை முஸ்லிம் காங்கிரஸ் கேளுங்கள். இன்று வாழ்க்கை சுமை அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த வருடம் வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான வழிகளை செய்வேன் என்று வாழ்க்கை சுமை அதிகம் என்று சொல்லும் அனுரவும் சஜித்தும் அன்று ஏன் ஓடி போனார்கள்? அவர்களிடம் மீண்டும் நாட்டையும் பொருளாதாரத்தையும் வழங்க முடியுமா? வருகின்ற வழியில் ஒரு கடையை கண்டேன். அங்கு தடக்கள போட்டியாளர்களுக்கான நல்ல சப்பாத்துகள் உள்ளன. அவற்றை எதிர்கட்சியினருக்கு வாங்கிக் கொடுங்கள். நான் இந்த பகுதியில் விவசாயத்தை மேம்படுத்த எதிர்பார்க்கிறேன். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். புதிய அரிசி ஆலையை அமைக்க வேண்டும். அரசாங்கம் விவசாயிகளின் உற்பத்திகளை கொள்வனவு செய்யும். இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும். கிங்ராங்கோடு மத்தளை விமான நிலையங்களை மேலும் பலப்படுத்துவோம். வர்த்தக முதலீட்டு வலயங்களை உருவாக்குவோம். திருகோணமலையை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்வோம். சூரிய சக்தி திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடித்துறை வளர்ச்சிக்கான துறைமுகம் பலப்படுத்தப்படும். அதற்காகவே மக்கள் ஆணையை கோருகின்றேன். சாய்ந்தமரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று தினம் மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கூட்டம் இடம்பெற்ற வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு கலகம் அடக்கும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. ஜனாதிபதிக்கு கைலாக்கு கொடுக்கும் போதே இந்த வாய்த்தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என கூறப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பணிப்புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் நேற்றைய தினம் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். குறித்த சம்பவத்தால் அரச பேருந்து தரப்பினைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்த போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது கோரிக்கைக்குரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று இலங்கையின் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் 350 சிறை கைதிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 34 பிரிவின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இன்றைய தினம் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 350 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைதிகள் தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு பார்வையாளர்களை திறந்த வழியில் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமின் பி திசநாயக தெரிவித்துள்ளார். வவுனியா விளக்கமறியல் சிறையில் இருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறிய குற்றங்கள் மற்றும் சிறிய அபராத தொகையை செலுத்த தவறிய சிறை கைதிகளே இவ்வாறு பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 11 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சிறு குற்றம் புரிந்தோர் தண்டப்பணம் செலுத்த முடியாதவர்கள் இவ்வாறு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை நிகழ்வில் சிறைச்சாலை நலன்புரி அதிகாரிகள் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வகையில் இந்திய வீட்டுத்திட்டம் இலங்கை அரசாங்கத்தின் வீட்டுத்திட்டம் என திட்டங்கள் கடந்த பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவை முழுமை பெறவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் வீட்டுத்திட்டத்தை ஆரம்பிப்பதாக கூறி அடிக்கல் நாட்டுவது, வீடுகளை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்து இடைநடுவில் கைவிடுவது என பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்வதால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அந்த வகையில் நுவரெலியா கைபோரஸ்ட் தோட்டத்தில் கடந்த சில நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத்திட்டம் இன்னும் முழுமை பெறாத நிலையில் அந்த மக்கள் வீட்டுத்திட்டம் நிறைவு செய்யப்படும் என்ற எண்ணத்தில் 8 வருடங்களாக மக்கள் காத்திருக்கும் அவல நிலை தற்போது காணப்படுகின்றது.
வெட்ட சொன்னாங்க. 40 நேரம் செலவழிச்சிருக்காங்க. செலவழித்து அடிக்கல் நாட்டினாங்க. எல்லாம் செஞ்சு முடியுங்க பாருங்கள். எல்லாம் கட்டி குறைத்தானே இருக்குங்க. லோனு ஒன்று லோனில் கட்டி தரேன் நாங்கள் தசம் மூலியமாக. 3,360 ரூபா பிடிச்சாங்க. பிடிச்சி ஒரு வருஷமாக பிடிச்சாங்க. பிடிச்சி இந்த குறை வேலையை செஞ்சோம். பவுண்டர்ஸ் எல்லாம் போட்டுங்க. செஞ்சால் அதான் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. திரும்ப எஸ்டேட்டில் சொல்லிட்டாங்க, கட்சியில் பாஸ் ஆகிருக்கு, கோட்டஸ் எல்லாம் திரும்ப கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லோனை நிப்பாட்டியாச்சுங்க. இந்த வீடு கட்டி அப்படியே குறை இருக்குங்க. திரும்ப 30 வீடுக்கு பாஸ் ஆகிருக்குன்னா அது பவுண்டேஷன் போட்டுங்க, அதுவும் குறைங்க. அது தேலை பிடிக்கிட்டு ஓசை போட்டு நாங்கள் தான் எல்லாம் எங்கூர் சளியை செலவழித்தோம். செலவழித்து நாங்கள் ஒவ்வொருத்தர் 25,000-30,000 செலவழித்ததுக்கு எந்த ஒரு பிரச்சனமும் நன்மை படலை. அதுக்கு பிற்பாடு நாங்களும் பல மினிஸ்ட்ரி மூலியமாகவும் அரசியல்வாதிகிட்ட சொல்லியிருந்தோம். அதை கவனத்துக்கு யாருமே எடுக்கலை. எழுத்து மூலியமாக லெட்டர் கொடுத்துருக்கோம், அதுக்கும் எந்த ஒரு கவனத்துக்கு எடுக்கலை. மறுபடியும் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக அது உதவின்னு கிடக்கும் ட்ரஸ்ட் மூலியமாக சொல்லி அவங்ககிட்ட பெரிய பல விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இன்க்வைரி செஞ்சோம், அதிலே தூரமாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரஸ்ட் எழுதிருக்கோம், அங்கே எழுதிருக்கோம், எந்த வேலை திட்டம் செய்யலை. எங்களுக்கு வீடு வசதி இல்லை. இதுகளை பற்றி நான் கேட்டு அந்த இடம் வாங்குறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடம் கேட்டு ஓகே பண்ணுவேன். அதுக்கு பிறகு லேண்ட் தந்தாங்க. லேண்ட் கொடுத்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த காசில் போட்டு சம்சாரத்தில் நான் அது போட வச்சு அதை கூட திருப்பலைங்க. அப்போ எனக்கு வருமானம் இல்லை. எனக்கு இப்போ பிள்ளை அதிலேருந்து எனக்கு சேர்ற சம்பளம், நான் ஒய்ஃப் வேலை, அது வந்து இங்கே சாப்பாட்டு இதுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இது செலவுக்கே போகுது. எனக்கு வீடு கட்டுற வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்து இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நம்ம முடிவும் இல்லை. லேண்ட் வீட்டு சாதனமும் எங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு 8 வருஷமாக அதை சும்மா ஃபவுண்டேஷன் போட்டவங்களுக்கு போயிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் தான் வளர்ந்து கிடக்கு. இது மாத்திரமல்ல, இங்கே மாத்திரமல்ல, மலையகம் எங்கு பார்த்தாலும் இதே ஒரு சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நானும் சில இடங்களுக்கு போய் வந்திருக்கின்றேன். ஒரு சில இடங்களில் இதே மாதிரி இந்த வீடுகளுக்கு அமைப்பதற்கான காணிகளை கொடுத்து சும்மா ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு அது இருக்கிற தேவைகளை அகற்றிவிட்டு காணிகள் தாரம் என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும் அளந்து கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. அது இது இப்படியே போகும் பொழுது எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து ஒழுங்கான முறையில் குடியிருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகின்றது. நாங்கள் இன்னும் லயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். லயத்துலேயும் எங்களுக்கு இப்போ இருக்கிற சின்ன குடும்பம்ல எல்லாம் பெரிய குடும்பம், பிள்ளையெல்லாம் 3-4 இருக்கு. அதனால் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வராங்க. வளர்ந்துக்கிட்டு வர நேரம் திருமணம் முடிஞ்சோன்னா எல்லாமே ஒவ்வொரு காமராவில் நின்றுட்டு வாழ்கிறதுக்கான கஷ்டம். அதனால் எங்களுக்கு இந்த வீடை கட்டித்தந்து எங்களுக்கு இந்த லயம் அறைகள்லேருந்து எங்களை நீக்கும்படி மிக பணிபுரம்னு கருது. தற்பொழுது நாட்டில் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தேர்தல் காலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு எதிர்காலத்தில் காணி வழங்கி வீடு அமைத்து தருவதாக கூறிக்கொண்டு வருகின்றார்கள். இது பிரச்சாரங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒன்று. ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் பார்க்கின்றபடியாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இந்த வீடுகளை புதுசாக காணி கொடுத்து புதுசாக காணிகளை எங்களுக்கு சரி பண்ணி அந்த வீடு அமைத்து கொள்வதை விட எங்களுக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளில் அமைக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த வீடுகளை சீர்திருத்தம் செய்து கொடுத்தால் அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அந்த நாங்கள் கேட்கின்றது வருகின்ற ஜனாதிபதிக்கு நாங்கள் கௌரவமாக தெரிவிக்கின்றோம். எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து நன்றாக வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் மத்தியில் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ரணில் அனுர சஜித்தை தொடர்ந்து யாழில் நாமல் சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் பரப்புரை கூட்டங்கள். தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. அரச தலைவர் தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள். திமுகவை மிரட்டுவதற்காகவே மது ஒழிப்பு மாநாடு, மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவிப்பு. காசாவில் ஸ்டேல் தாக்குதலில் ஐநா பணியாளர்கள் பலி, 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு.
இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.